மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்கள், மூன்று வேளாண் சட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லி அதை திரும்ப பெறக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை இந்த அவையில் நிறைவேற்றிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் முதல் உழவர் நலனுக்கு எதிரான இந்த சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தருணங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கூடிய உணர்வுகளையும் விருப்பத்தையும் இந்த மன்றம் முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த அவையிலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற இந்த அரசு தெளிவாக முடிவு செய்திருக்கிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த அவையினுடைய முதல் கூட்டத்தொடர் என்ற முறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம், இந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நிறைவேற்றுவது அவை மரபிற்கு உகந்ததாக இருக்காது என்று கருதுகிற காரணத்தால் தான் வரவிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அந்த உரிய தீர்மானத்தை கொண்டு வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்பை முழு மூச்சோடு வலியுறுத்துவோம் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போலவே இன்னொன்று, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனை வெகுவாக பாதித்து அவர்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதனையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான தீர்மானத்தை வர இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்து அமைகிறேன்.